நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் சொல்றேன். விடிவி ஷூட்டிங் நான் பாத்துருக்கேன். அது முகப்பேர்ல நினைச்சா நடக்காதே அதெல்லாம். இந்த லண்டன் பிரிட்ஜ் முகப்பேர்ல செட்டு போட்டான்னு சொல்லாதீங்க. மனோஜ் அப்ப நீ அந்த கலர் டிஎன்பிடி கதா சொல்லுங்க. இது சொல்லுங்க எங்க பாத்தீங்க சொல்லுங்க. இது வந்து சத்யம் தியேட்டர்ல அவங்க கிளைமேக்ஸ்ல படம் பார்க்கறது கூட்டு போவாங்க. ஆமா நடந்து வருவாங்க கரெக்ட். ரெண்டு பேரும் அப்ப அந்த இதுல நான் அப்ப வந்து என்ன பண்ணுவேன்னா நான் தேர்ட் இயர் நினைக்கிறேன். நான் வந்து நிறைய இங்கிலீஷ் படம் தியேட்டர்ல போய் பார்த்தேன். அது என்ன என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல போய் பார்ப்பேன்னா செமஸ்டர் லீவ் வரும்போது இல்ல இல்ல அது ஒன்லி தமிழ் படங்கள் இங்கிலீஷ் படங்கள் செமஸ்டர் லீவ் வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் செம ஐடியா ஒன்று சொன்னான். அப்பலாம் 10 ரூபா டிக்கெட் ரொம்ப ஃபேமஸ். சத்தியமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிக்கெட் வந்து 80 ரூபா 100 ரூபா இருக்கும். 10 ரூபா டிக்கெட் ஃப்ரண்ட் ரோல நாங்க காலையில 9 மணிக்கு செமஸ்டர் லீவ்ல வந்து டிஃபன் சாப்பிட்டு சத்தியம் தியேட்டருக்கு போயிடுவோம் காலங்காத்தால. அப்ப ஷோவே ஆரம்பிக்காது, 9 மணிக்கெல்லாம் போய் லைன்ல நின்றுவோம். 1 மணி ஷோக்கு 10 ரூபா டிக்கெட் எடுத்துருவோம். அந்த 9 to 1 அந்த 4 ஹவர் என்ன பண்ணுவோம்னா ஸ்பென்சர் பிளாசா உள்ள போயிருந்தது. உள்ள போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு 1 மணிக்கு வந்து 10 ரூபா அது மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி போயிடும். கூட்டமே இருக்காது, நமக்கு லீவு, மத்தவங்கலாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 10 ரூபா டிக்கெட் எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரண்ட் ரோல உட்கார்றது அப்படியே நைஸா பின்னாடி ஒரு 10 ரூபா தள்ளி இது மாதிரி பல படங்கள் இந்தியானா ஜோன்ஸ் இன்னும் நிறைய படங்கள் வந்து இத மாதிரி ஹிந்தி படம் தோஸ்தானா அதெல்லாம் வந்து ஆக்சுவலா நம்ம 10 ரூபா டிக்கெட் வந்து நீங்க நினைக்கிற படத்துக்குலாம் கிடையாது. இதுதான் இருக்கு வேணுமா வேணாமா கேப்பா சரி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வந்துடும். அப்போ எனக்கு ஒரு செமஸ்டர் லீவ்ல எல்லாம் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும். சத்தியம் தேட்டருக்கு 9 மணிக்கெல்லாம் போயிடுவோம். காலையில 9 மணிக்கெல்லாம் போயிடுவோம். அப்போ டைமே கிடையாது. ஆனா நான் 9 மணிக்கெல்லாம் போய் லைன்ல நின்று 10 ரூபா டிக்கெட் அடிச்சு பிடிச்சு வாங்கிடுவோம். அப்ப வந்து அப்ப என்னன்னா மண்டே டியூஸ்டே வீக் டேஸ் எல்லாம் போனா கூட்டம் இருக்காது. உள்ள போகும்போது 10 ரூபா டிக்கெட்ல உட்காந்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பின்னாடி வந்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்க விட்டு போட்ட நைட் வர தூக்கம் வராது என்னையாச்சு. இல்லையா நாங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம், அங்க போனா தமிழ் படத்துக்கு தமிழ் படத்துக்கான டிக்கெட் எல்லாம் எங்களுக்கு முன்னாடி 8 மணிக்கு எல்லாம் ஒருத்தன் வந்துருவான், அவன் வாங்கி வச்சிருவான். ஹிந்தி படம் ஹாலிவுட் படம் ஏதாவது கிடைக்கும். சோ அதுக்கு அந்த 9 மணிக்கு டிக்கெட் வாங்கிட்டு
ஸ்பென்சர் பாசாலாம் சுத்திட்டு 12 மணிக்கு வந்து ஷோ பாக்குறதுதான் வழக்கம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஷூட்டிங் நடந்துட்டு 2 hours வெறிக்க வெறிக்க அந்த ஒரு சீனை பாத்துட்டு இருந்தேன். ரோபோ சங்கர் மாதிரி அன்னைக்கு 6 மணி இருக்கும், திருப்பி கட்டிட்டு அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அது என்னமோ உண்மைதான். இவ்ளோ விஷயம் என்ன பாரு பாரு தூண்டுனாலும் நான் பாக்கல. இங்க பாருங்க நீங்க கதை சொன்னதோட அட்வர்டைஸ் பண்ணி $10 போட்டிருக்காங்க. $10 அது தவிர வேற ஏதாவது இப்போ விஜயோட 6 படங்கள் இன்க்ளூடிங் யூத் மனோஜ் இந்த ஸ்ட்ரீம் நீங்க எப்பயாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா இந்த கமெண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் அவரு இருக்கிற ஸ்ட்ரீமே வந்து பேச மாட்டார். நீங்க என்ன இந்த ஸ்ட்ரீமே வந்து பாப்பாரா அவரு சொல்லுங்க. Coming back to topic,